களத்திலும் இணையத்திலும் சம்பவம் செய்த தம்பிகள். அதாவது என்னாச்சுன்னா, யூடியூபர் மதன் கௌரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிஷியனுடைய பேட்டிகள் எடுத்து என்னோட யூடியூப் சேனலில் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை, அவங்களை பேட்டி எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா சீமன் அவர்களை பேட்டி எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா கனிமொழி அவர்களை பேட்டி எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதில் அண்ணாமலைக்கு 3 நாள் ஆச்சு அவருடைய வீடியோ போட்டு, அதுக்கு அவருக்கு கிடைச்ச வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. சீமான அவங்களை பேட்டி எடுத்து அப்லோட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா 1 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்கு 11 லட்சம் பேர் வியூஸ் பார்த்துருக்காங்க. கனிமொழிக்கு 17 ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு, அதில் 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகியுமே அண்ணாமலையோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சம் தான் போயிருக்கு. ஆனால் சீமானுடைய வியூஸ் 1 நாள்லேயே 11 லட்சம் போயிடுச்சு. ஸோ இன்னும் அண்ணாமலையை பீட் பண்ணால் இன்னும் 2 லட்சம் தான் இருக்குது. அவருக்கு இன்னும் டைமு 2 நாள் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் சீமாவுடைய ஐடிவிங் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு மிக சிறந்த உதாரணம். களத்தில் அவங்க எப்படி இருக்காங்களோ அதை விட இணையத்தில் ரொம்ப பலமாகவே அவங்க இருக்காங்க. இணையத்தின் மூலமாக தான் அந்த கட்சியை வளர்ந்த ஒரு கட்சியாகவும் இருக்குது. ஸோ இணையத்தில் சம்பவம் செய்த தம்பிகள் அப்படிங்கிறது இதுதான். களத்தில் என்ன சம்பவம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேங்க வயல் அப்படிங்கிற உரம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடிக்கிற குடிநீர் தொட்டியில் வந்து மலத்தை கலந்து விட்டாங்க. அதுக்கான நீதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு வந்தாங்க. இந்த சம்பவம் வந்து தமிழ்நாடு முழுக்க அதிர்ச்சி வலையை ஏற்படுத்தி எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை உற்று நோக்கினாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, கூடிய விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு வருடம் ஆகியுமே அந்த மக்களுக்கான நீதிங்கிறது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷனும் வந்துடுச்சு. இந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து 1 மாதம் ஆக போகுது, இன்னும் 2 நாள் தேர்தல் பரப்புரையே முடிய போகுது. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேங்க வயலுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எந்த கட்சியுமே போகல. ஏன்னா நம்ம போனால் கண்டிப்பாக செருப்படி விழுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கட்சியுமே இது வரைக்கும் தேர்தல் பரப்புரைக்கு அந்த பக்கம் போகவே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முதல் முறையாக வேங்க வயலுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணவே போயிருக்காங்க. நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்பவர்கள், நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறவங்கன்னு சொல்லிக்கிற எந்த கட்சியும் வேங்க வயல் பக்கம் போகலை. அந்த கூட்டணி தலைமை வைக்கிற கூட்டணியும் அந்த பக்கம் போகலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்க. அந்த மக்களும் அவங்கள அனுமதிச்சிருக்காங்க. இதுவே வேறு எதனா கட்சி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசு துரத்தி விட்டுருப்பாங்க. எங்களுக்கு நீதியாக தெரில, இப்போ மட்டும் அவருங்க எலெக்ஷன் டைமில் மட்டும் வேணுமா சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி போனப்போ அவங்க தேர்தல் பரப்புரையை பார்க்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கலை. ஸோ களத்தில் சம்பவம் செய்த தம்பிகள் அப்படிங்கிறது இதுதான்.